वेलकम टू एंटरटेनमेंट वर्ल्ड चैनल इंडे पाकपो वो ईपिको मूटी आर पड़ रिव्यू डायरेक्ट पड़ वो साय इत वो ड्रामा टाइप पड़म ड्यूरेशन वो नूटी इवत निषं रिलीसाच रोर पड़ कास्टिंग पाता तारा पलनवेल वो कोटेश्वर यहाँ साय वोलवा सीन मोहन वो कोटेश्वर डावा नड़चर सो इत पड़ कद मुदल पाता इत वो नीट एक्साम पड़ने प्रच्न अब वो एपी आक बाधिकान मेन प्लाट இந்த பட கதையை பார்க்கறதுக்கு முதல் சாய் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணதோட லீட் ரோலும் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ பட கதையை பார்த்தோம்னா கோடீஸ்வரி வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வளர்ந்து வருவாங்க அவங்களோட அம்மா சின்ன வயசுலேயே செத்துருவாங்க அப்போ அவங்களோட அப்பா தான் கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து வருவாங்க அவங்களோட அம்மா வந்து அவங்களோட வில்லேஜில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி குறைவானபடியோ ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தான் செத்துருவாங்க ஸோ இதே மாதிரி எதிர்காலத்தில் யாருமே சாகக்கூடாது முடிவோல ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் இப்போ சீட் கிடச்சி டாக்டர் ஆகணுமெண்டு கஷ்டப்பட்டு படிப்பாங்க அதை எக்ஸாம்லேயும் டொப்பர் பண்ணுவாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் சீட்ஸுக்கு வந்து நீட் எக்ஸாம் கட்டாயம்னு சொன்னபடியாக அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்டா அவங்கள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கோ கிராமத்தில் இருக்கவங்களுக்கோ வந்து இந்த நீட் எக்ஸாம் பற்றி தெரியாது அந்த நேரம் அதுக்கு போகிறதுக்கு வசதியும் கிடையாது செய்கிறதுக்கு ஸோ அவங்க வந்து அதுக்கு நீட் எக்ஸாமுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுவாங்க ஸோ அதுக்கிடையில் வந்து பொலிட்டிஷியனான சாய் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசாக காசு உழைக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்த்துட்டுருப்பார் ஸோ அப்போ புதுசாக தான் அவருக்கு ஐடியா கிடைக்கும் நீட் எக்ஸாம் அதுக்கு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் போட்டு காசு வின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருப்பார் ஸோ கொஞ்ச நாள் கழித்து கோடிச்சு வந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் தள்ளுபடி ஆகிடும் அப்போ அவங்களும் அவங்களோட அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டு அழுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு ஜோதிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடீஸ்வரோட அப்பா வேலை கிடப்பின அப்புறம் வந்து அவங்க வந்து தூக்கு மாட்டி செத்துருவாங்க இது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாகவும் கவலையாக இருக்கும் இதுக்கிடையில் வந்து சாய் வந்து இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படி பொலிட்டிக்கலில் என்னெல்லாம் செய்யலாமென்று யோசிப்பார் ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து சாய் வந்து பொலிட்டிக்கல் என்னெல்லாம் பிளான் பண்ணுறாரு அது நீட் எக்ஸாம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் தான் பொலிட்டிக்கலில் முன்னேறதுக்கு பார்க்குறாரு அதே நேரம் கோடீஸ்வரையும் தூக்க மாட்டிக்க செத்தவங்கன்றதையும் வந்து பிறப்பிற வந்து வடிவாக கிளியராக காட்டுறாங்க ஸோ ஓவரால் வந்து ஒரு நார்மல் படம் தான் கதையும் ஸ்லோவாக போவோம் ஆனால் நீட் எக்ஸாமை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு கிளியராக கண்மணால் காட்டுறாங்க ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே நேரம் உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மட்டப்பட ரிவ்யூஸ்னு லிங்க்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோடய எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்